பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழை கற்று பந்தாரை வரவேற்கும் நல் உள்ளம் பெற்று முதலாண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் நம் அனைவரையும் வரவேற்க வருகிறார் அருள் சகோதரி செல்வராணி ஓஎஸ்எம். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பரம்பொருளை இங்கு அங்கு எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நிற்கும் ஈடில்லா இறைக்கு அடியேனின் முதல் வணக்கம். தன்னிட ஏறிய சுனையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பன்னிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாடிடையேறிய சுவையும் நனிப்பசு கொள்ளியும் பாலும் தன்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். ஆம், உயிரினும் மேலாக போற்றும் தாய்மொழியாம் தமிழுக்கு எம் மறு வணக்கம். இந்த நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆன்மீகம், கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த இறையாட்சியின் விழுமியங்களையும் சீரிய சிந்தனைகளையும் சமூகத்தில் விதைகளாக விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஆமன் வலையொலியானது ஓராண்டை கடந்து வெற்றி நடை போடுகிறது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது சிந்தனைகளால் எங்கள் சிந்தைக்கு விருந்தளிக்க இணையத்தில் எங்கள் இதயங்களோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை ஆமன் குழுமத்தாரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். புனிதர்களும் திருத்தந்தையர்களும் புனிதம் பெற்ற ரோமை நகரிலே புத்துணர்ச்சியோடு தனது இரையாட்சி பணியை ஆற்றி கொண்டிருப்பவர் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த சர்வதேச குருகுலத்தின் இல்லத்தலைவர் அருள்முனைவர் பிரகோரி அவர்கள். மீட்பு பணிகளில் வலையொலியின் முக்கியத்துவமும் பயன்பாடுகளும் என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளையும் அனுபவங்களையும் அள்ளிக் கொடுக்க காத்திருக்கும் அருள் முனைவர் கிரகோரி அவர்களை இருகரம் கூட்டி வருக வருக என வரவேற்கின்றேன். இதயத்தில் இறைவனின் குரல் கேட்டு இன்று மட்டும் இறைப்பணியாற்ற கடல் கடந்து கடவுளின் தரம் பிடித்து அயல் நாட்டில் பணிபுரிய ஆவல் கொண்டு இறையாசிர் பெற்று இத்தாலி மண்ணில் ரோமை நகரிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் அருட்சகோதரி முனைவர் நிர்மலா அவர்கள். லொரேட்டோ சகோதரிகள் சபையை சார்ந்த இவர்கள் கல்வித்துறையில் வலையொலியின் பங்களிப்பு என்ற தலைப்பில் தங்களது சிந்தனைகளையும் யதார்த்தங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார். இத்தகைய சிறப்புமிக்க நம் அன்பு சகோதரியை மகிழ்வுடன் வருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்கின்றேன். சின்ன சின்ன முயற்சிகள் செய்வதே சிகரம் தொடலாம் வா. சிந்தனை என்னும் சிறகை விரித்து எழுந்தால் சீரிய வெற்றிகள் உனதே. ஆம், தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து தன்னுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவர்களுடைய உதவிகளோடும் ஒத்துழைப்போடும் தன் லட்சியத்தை அடைகிறான். அவனே சிறந்த தலைவன். இப்படி வள்ளுவன் கூறும் சிறந்த தலைவனின் பண்புகளை தன்னகத்தே கொண்டு தனது லட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்தான் ரோமி தமிழ் சங்கத்தின் தலைவரும் ஆமன் வலையொலியின் தலைவருமான அருட்தந்தை அருள்சான் போஸ்கோ அவர்கள். தந்தை அவர்கள் சிறந்த பேச்சாளர், தீவிர சிந்தனையாளர், எளிமையில் சிறந்தவர், எண்ணத்தில் உயர்ந்தவர், பேசுவதில் இனிமையானவர், பண்பில் பாசமானவர், சொல்ல வேண்டியவற்றை தெல்ல தெளிவாக தெவிட்டாத இனிமையாக எடுத்து கூறுபவர். ஆமன் வலையொலியின் அஸ்திவாரமாக இருந்து அருகில் இருப்பவர்களை ஒருங்கிணைத்து நண்பர் குழு ஒன்றை உருவாக்கி விண்ணில் பெரியும் நட்சத்திரங்களாய் வெற்றி நடை போட தனது முயற்சியாலும் பயிற்சியாலும் கடினமாக உழைத்துக் கொண்டிருப்பவர். இத்தகைய தந்தை அருள் ஜான்போஸ்கோ அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாலும் எண்ணத்தில் உயர்வானவர்களாக ஆமன் வலையொலியின் ஓராண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் ஆமன் குடும்பத்தாரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இளைய சமூகமே விழித்தழு இன்றைய விடியலை காண, புறப்படு நாளைய சரித்திரம் படைக்க, லட்சியத்தை கையிலேடு இறங்கி ஒன்று பார்த்திடு.
தன்னந்தனியாக உயரே பறக்கும் பறவைக்கு இருக்கும் நம்பிக்கை உன் மீது உனக்கு இருந்தால் நீயும் உயரலாம், உலகையும் ஆளலாம் என்று கூறி அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் முத்தமிழ் சொல்லெடுத்து முத்தான வரிகள் கொண்டு அன்னை மொழியாம் தமிழ் மொழியில் அனைவரையும் வரவேற்ற எம் முதல் சாதனை பெண்கள் தொடரின் நாயகி சாதனை பெண் சருள் சகோதரி செல்வராணி ஒய்எஸ்எம் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள்.